அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. முத்துக்குமாரி அருவிக்கரைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு அவளை தேடிட்டு இளநங்கை போனான். அங்கே போய் பார்த்தா முத்துக்குமாரியை காணும். உடனே அவள் அங்கே கோட்டைக்கு திரும்பி வந்து அங்கே இருந்த காவல் வீரன் ஒருத்தங்கிட்ட இளவரசியை காணும் அப்படின்னு சொல்கிறாள். சொன்ன உடனே அவன் ஒரு கொம்பு மாதிரி ஒரு இதை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் கோட்டை பூரா கேட்குது. உடனே பாண்டிய மன்னர் தூக்கத்தில் இருந்தவரும் எழுந்து உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி கொம்பு ஊதுறது அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய அபாயம் ஏற்படுறப்போ கோட்டையில் எச்சரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது அப்படின்னு இளநங்கைக்கு நல்லாவே தெரியும். அவ அடுத்து மன்னரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் இருக்கிற விடுதியை நோக்கி போகிறார். அவர் அப்போ தான் எழுந்து உட்காந்துருக்காரு. என்ன இளநங்கை, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாரு. இவளுக்கு சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை. அவர் பொண்ணு காணாமல் போயிட்டான்றதை எப்படி சொல்லுவா அவர்? இளநங்கை தைரியமாக சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு அவர் திருப்பி கேட்க இவன் மெதுவாக தயக்கத்தோட, இளவரசி சொல்லு முத்துக்குமாரிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு காணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறா. பொண்ணை காணும் அப்படின்னு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை அவ சொல்லியும் அவர் கோபத்தில் துள்ளி எழவோ கூச்சல் போடவோ எதுவுமே பண்ணல. ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு இருந்தார். இளநங்கை கிட்ட அவள் எப்போ காணாமல் போனான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இளவரசியை தேட சொல்லுங்களேன், அப்புறம் என்ன விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள். அதெல்லாம் இந்நேரத்துக்கு தொடங்கியாச்சு, நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத. என்னது தொடங்கியாச்சா, எப்போ தொடங்கிது அப்படின்னு கேட்குறா. நீ எப்போ அந்த காவல் வீரன் கிட்ட இளவரசியை காணும்னு சொன்னியோ அவன் கொம்பு எடுத்து ஊதுனான்ல, அப்பயே இளவரசியை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன நடந்ததுன்றதை மட்டும் நீ சொல்லு அப்படின்றாரு. இளநங்கை, முத்துக்குமாரி நீங்கள் தங்கியிருந்த விடுதியிலேருந்து காணாமல் போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அப்போ எங்கேருந்து காணாமல் போனா? அவள் ராத்திரி அருவிக்கரைக்கு போனான். உடனே மன்னர் சந்தேகத்தோட, இன்னைக்கு இரவு மட்டும்தான் அவள் போயிருந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ரெண்டு நாளாகவே போயிட்டுருக்கா, எதுக்காக போகிறாவாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அருவியை பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதா சொன்னான், அதுக்காக போகிறேன்னா. அதை நீ நம்புறியா அப்படின்றாரு. இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, வேறு எதுக்காக போகிறான்னு நீ நினைக்கிற? அவளால் எதுவுமே பேச முடியல. இந்திரபானுவை தான் அவள் சந்திக்க போகிறான்றத அவர்கிட்ட அவள் எப்படி சொல்லுவா? அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. மன்னர் அடுத்ததாக அவகிட்ட கேள்வியை கேட்குறாரு. இந்திரபானுவை தான் அவள் சந்திக்க போனா அப்படின்றாரு. இதை கேட்டு அவள் ஆச்சரியத்தில் கண்ணு முழி ரெண்டும் விதுங்கி கீழே விழுந்துடும் போல அந்த அளவுக்கு ஒரு மொழி முழிக்கிறா. உடனே ஒரு காவல் வீரனை விட்டு இந்திரபானுவை இங்கே அனுப்பி வைங்க, அவன் எங்கேன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த காவல் வீரன் திரும்பி வந்து படைத்தலைவரை காணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, இளவரசியோ தேடுறதோட படைத்தலைவனையும் சேர்த்து தேட சொல்லுங்க அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாரு. இளநங்கை, நீ உன் விடுதிக்கு போ, நேரமாச்சு, ஏதாவது செய்தி கிடச்சா உனக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்றாரு. இளநங்கைக்கு போக மனசில்லை. அரசே, நானும் உங்கள் கூட இங்கே இருக்கேனே, இந்த மன்னனுக்கு எந்த ஆறுதலும் தேவையில்லை. எப்போ பேரும் புகழும் வருதோ அதோட பகையும் சேர்ந்து வந்துடுது. அதனால் இது எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி எனக்கு இருக்குது, நீ போய் தூங்கு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு இளநங்கையை. இளநங்கை அப்படியே தயங்கி தயங்கி நடந்து வரா. அவளுக்கு அவளோட விடுதிக்கு போக இஷ்டம் இல்லை. அந்த கோட்டையோட ஒரு தாழ்வாரத்தில் வந்து உட்காந்துக்கிறாள். வீரர்கள் நாலாப்புறமும் இளவரசியை தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு இளநங்கைக்கு ஒரு யோசனை வருது. ஒரு வீரனை கூப்பிட்டு, மன்னரோட குதிரை இங்கே தான் இருக்கா பாருங்களேன் அப்படின்றா. மன்னரோட குதிரை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு குதிரையில் கூட எண்ணிக்கை குறையில, எல்லா குதிரையும் பத்திரமாகவே தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது, குதிரையிலையும் அவங்க போலையா? அப்போ நடந்தே போயிருக்காங்கன்னா எங்கே போயிருக்காங்க? இந்திரபானுவும் எங்கே போயிருக்காரு? அப்படின்னா இளவரசியை யாராவது கடத்திட்டாங்களா? இல்லை ஒருவேளை இந்திரபானுவே இளவரசியை
காதலிக்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டாலும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவன் ரொம்ப மன குழப்பத்தில் உட்காந்துருக்கான். அடுத்த நாள் வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அப்புறம் ஒரு காவலன் வந்து மன்னர் இளநங்கையை சந்திக்கணும்னு சொன்னாருன்னு சொல்கிறான். உடனே இளநங்கை மன்னர் இருக்கிற இடத்துக்கு போகிறா. அங்கே இன்னொருத்தரும் நிற்கிறாரு. அவள் எதிர்பார்க்காத ஒரு ஆளும் அங்கே நின்றுட்டு தான் இருக்காரு. மன்னர் உடனே இளநங்கையை பார்த்து, இதை முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரு பொருளை காமிச்சு கேட்குறாரு. அவள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்ததுலேயே அவள் வியப்படைஞ்சு போயிருக்கா. மேலும் இவங்க ஒரு பொருளை வேற காமிச்சு, இதை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே வியப்பாயிடுது. அதே நேரம் பயமும் அவளை சூழ ஆரம்பிக்குது. அது வீரபாண்டியனோட கோடாரி. அங்கே நின்றுட்டு வீரபாண்டியனும் மன்னரும் இவங்க மூணு பேரும் தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டேன்ல, சொல்லுமா, இதை எதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இளநங்கை பேச ஆரம்பிக்கிறான். இதை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்றா. கொற்கையில் நான் வீரரவி மேலே எரிஞ்ச கோடாரி உன் கைக்கு எப்படி வந்தது அப்படின்னு வீரபாண்டியன் கேட்குறாரு. வீரரவி தான் என்கிட்ட கொடுத்தான், எங்களை சிறை செஞ்சு வச்சுருந்தப்போ அவன் எனக்கு இது கொடுத்த அனுப்பினான் அப்படின்னு சொல்கிறான். எங்கே, கொட்டுத்தளத்துலையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். அப்போது இந்த கோடாலி உன்கிட்ட தானே இருந்தது? ஆமாம். வேற யார்கிட்டையும் கொடுக்கலையா நீ? இல்லை, கொடுக்கல. எங்கே வச்சுருந்த? என்னோட உடைகளுக்கெல்லாம் நடுவில் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்றா. ஏன் மறைக்கணும்? இது வேர் யார் கையிலையும் கிடச்சிடக்கூடாது இல்லை, அதனால தான் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்றா. சரி, ஆனால் இது வேற யார் கையிலையோ கிடச்சிருக்கு, அதை அவங்க உபயோகமும் படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அந்த கோடாரியை கொடுக்குறாங்க. அதில் இரத்த காயம் இருக்குது. அதை பார்த்து அவள் அதிர்ந்து போகிறாள். அருவியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இது கிடச்சிது அப்படின்னு மட்டும் சொல்கிறான் வீரபாண்டியன். அதே மாதிரி முள் இருந்த இடத்துல முத்துக்குமரியோட சேலை பட்டு கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச துண்டும் கிடச்சதா அவன் கொண்டு வந்து காமிக்கிறான். அன்னைக்கு அவள் இந்த புடவை தானே கட்டியிருந்தா? ஆமாம், இதுதான் கட்டியிருந்தா. வீரபாண்டியன் மேலும், இந்திரபானுவை சந்திக்க தான் இளவரசி போனான்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும் அப்படின்றா இளநங்கை. உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட சொன்னாளா? இல்லை, என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனாலும் எனக்கு தெரியும். சொல்லலைனாலும் உனக்கு தெரியுமா? ஆமாம். பெண்கள் பற்றி ஆண்கள் உணர முடியாத விஷயத்தை பெண்கள் தானே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மன்னர் பேச ஆரம்பிக்கிறார். இளநங்கை, என் தம்பி உன்னை இப்படி விசாரிக்கிறானேன்னு கோவப்படாதம்மா. என் மகளை காணும் அப்படின்றதுனாலையும் இந்திரபானையும் காணாம போயிட்டான்றதுனாலையும் தான் இவன் இவ்வளோ கவலையாக கேட்குறான். மற்றபடி உன்னை இப்படி சந்தேகப்படணுன்ற எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் என்ன எனக்கு புரியுது அப்படின்றா இளநங்கை. கண்டிப்பாக அவள் இந்திரபானுவை தான் பார்க்க போனான். அவள் சொல்லலை அப்படின்னாலும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது ஒரு ஆண் இன்னொரு ஆண்கிட்ட சொல்லலை அப்படின்னா ஒரு ஆணால் சொல்லாத விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு சொல்லாத விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற திறன் இருக்குது அப்படின்னு அவ சொன்னான். அதனால் நான் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லி முடித்ததும் மன்னர் வீரபாண்டியன் கிட்ட, அப்படின்னா நீ நினச்சது சரிதான் வீரபாண்டியன் அப்படின்றாரு. என்ன நினச்சது அப்படின்னு இளநங்கை கேட்குறா. முத்துக்குமரி எங்கே இருக்காளோ அங்கே தான் இந்திரபானுவும் இருக்கான் அப்படின்னு வீரபாண்டியன் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ, அப்போது இந்திரபானு முத்துக்குமாரியை தூக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு முடிவே கட்டிட்டீங்களா நீங்கள்? அப்படியெல்லாம் எந்த முடிவும் நாங்கள் அவசரப்பட்டு எடுக்கலை அப்படின்னு வீரபாண்டியன் சொல்கிறாரு. இந்திரபானுவால் இளவரசிக்கு கனவுல கூட தீங்கு வராது, அது எனக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு இளநங்கை சொல்கிறா. அதை எப்படி இவ்வளோ உறுதியாக உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு வீரபாண்டியன் கேட்குறாரு. உலகத்திலேயே ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்குது. என்ன சக்தி அது? ஒரு பொண்ணு மேலே ஒரு ஆண் ஆசை வச்சிட்டான் அப்படின்னா அவன் உயிரை கொடுத்தாது அந்த பொண்ணை காப்பாற்றுவான். அவளுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டான். அதுவும் அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ஆசைப்பட்டதுக்கப்புறம்
அப்படி ஒரு விஷயம் அவன் எப்படி நடக்க விடுவான் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க, அப்படின்னா இளவரசியும் இந்திரபானுவும்? ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இங்கே இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. சரி, சாட்சியே இல்லாமல் இளவரசியோட மனசை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதுதானே வித்தியாசமே அப்படின்றா. அதுக்கப்புறம் வீரபாண்டியனோ மன்னரோ அவகிட்ட எதுவும் சொல்லலை. சரி இளநங்கை, நீ உன் விடுதிக்கே போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறாங்க. வீரபாண்டியனும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிற அப்படின்னு மன்னர் கேட்கவும், இல்லை நான் போய் முத்துக்குமரி எங்கே காணாமல் போனாலும் அந்த இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வீரர்கள் ஏற்கனவே பார்த்துட்டாங்கல்ல. இல்லை, எதுக்கும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேனே, என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. இந்த இருட்டில் கோட்டைக்கு வெளில தனியாவா போகணும் நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இளநங்கை விடுதியை நோக்கி நடந்துகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இளவரசர் வரவியோ பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு தடவை திரும்பி, அருவி பின்புறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் போயிடுறா. இளவரசரும் அந்த அருவி கரைக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இளநங்கையும் வரா. இங்கே தான் முத்துக்குமரி ரெண்டு நாளாக வந்து உட்காந்துட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இங்கே தான் இருந்தா, நேற்று போனவ தான் இன்னும் காணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. டி, உன்கிட்ட எப்போ போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா? கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்த உடனே அவள் கிளம்பிட்டா. சரி, அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகியும் அவள் வரலை. இவன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். வந்தா அவளை காணும். சரி, இங்கே ஏதாவது நமக்கு துப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். அவளை யாராவது தூக்கிட்டு போயிருந்தா அவள் கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பா. அந்த மாதிரி ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு வீரபாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு இளநங்கையை கூப்பிட்டு, அதோ அங்கே பார் இளநங்கை அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்கே ஒரு முத்து விழுந்து கிடக்கு. இளநங்கையும் அதை பார்க்குறா. இதை பார்த்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்குறாரு. இது நல்ல பெரிய முத்து தான் தெரியுதே அப்படின்றா. அதை கேட்கலை. வேற என்ன தெரியுது? வேற எதுவும் எனக்கு தெரியலையே. அது சரி, இதுக்கும் முத்துக்குமரி காணாமல் போனதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது முத்துக்குமரியோட முத்தாக தான் இருக்கணும். அவள் கழுத்துலேருந்து அறுந்து விழுந்திருக்கணும். பாரு பாரு, ரொம்ப நாள் உபயோகப்படுத்தினதுக்கு அடையாளமாக பின்னாடி மஞ்சளாக இருக்குது. இதை தங்க கம்பியில் கோத்து போட்டுக்கிறதுக்காக ரெண்டு சைடும் ஓட்டை இருக்குது. இதை அவள் நமக்கு அடையாளம் காட்டணும், யாரோ அவளை பலவந்தமாக தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் அவள் இதை விட்டுட்டு போயிருக்கா அவளை தூக்குனவனுக்கே தெரியாமல். இரு, இதோட கம்பியும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி முற்றி தேடுறாரு. இன்னொரு 10 அடி தூரத்தில் அந்த தங்க கம்பி கிடைக்குது. கொஞ்சம் தூரத்தில் கோட்டை மதில் சுவர் வரைக்கும் அவர் நடந்து போயிட்டு வராருக்கு. வந்தவர்கிட்ட இளநங்கை கேட்குறா, ஏதாவது துப்பு கிடச்சிதா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பல விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்றாரு. என்னது, நிறைய விஷயமா? ஆமாம், முத்துக்குமரி இங்கே வந்து காத்துட்டு இருந்திருக்கா இந்திரபானுக்காக. இவன் இங்கே வரதை பார்த்துட்டு யாரோ பின்னாடியிலேருந்து மறைஞ்சு வந்து அவளை தூக்கியிருக்காங்க. தொட்டு தூக்கின உடனே அவள் திமிரி இருக்கணும். இங்கே பாரு, கால் தடவெல்லாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அதோ அந்த சுவர் தெரியுது பத்தியா, அதில் ஒரு பொந்து இருக்குது. அது வழியாக இங்கேருந்து யாரோ அவளை எடுத்து கொடுக்க அந்த சைட்லேருந்து யாரோ இவளை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னமோ நேர்லேயே நின்று பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றா இளநங்கை. நான் நேர்லலாம் நின்று ஒன்றும் பார்க்கலை. அந்த இடத்துல ஒரு மரப்பலகை இருக்குது, அது பூரா நனைஞ்சிருக்கு. அப்படின்னா வந்தவங்க அந்த தண்ணிக்குள்ளே அவள் இருந்தபோது அவள் உடை நனைஞ்சிருக்கு, அதை வச்சு தான் அவளை அது வழியாக கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இங்கே வரேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அவளுக்கு தெரியும்? மன்னர் சொல்லியிருப்பாரோ? அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். நான் வரதை ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லி நானே அவருக்கு ஓலை எழுதி அனுப்பினேன். அதனால் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்திரபானு சொல்லியிருப்பாரா? இல்லை,
இங்கே வேவு பார்க்க வேற யாரோ இருக்காங்க. அது யாருன்னு முதல் கண்டுபிடிக்கணும். சரி நீ கிளம்பு, நான் போய் மன்னரை பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு அவர் மன்னரை பார்க்க கிளம்பிடுறாரு. மன்னர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவரோட குதிரையில் அந்த காட்டு பக்கமாக போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு ரெண்டு வழி போகுது. அதில் ஒரு வழி திரும்பவும் கோட்டைக்கே வருது, இன்னொரு வழி ரொம்ப உபயோகப்படுத்தாத ஒரு வழியாக இருக்குது. சரி அதுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய திருடர்கள் ஒளிஞ்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லி குதிரையை மெதுவாக நிறுத்திட்டு இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம்னு இவர் போய் ஒரு புதரில் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு கிழவன் வரான். வந்துட்டு நேற்று ஒரு பொண்ணை கடத்திட்டீங்க, இன்றைக்கு இன்னொரு பொண்ணையும் நீங்கள் கடத்தணும். நேற்று மாதிரி இந்த காரியம் சுலபமாக நடக்காது, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கடத்த போகிறவ வாழ் பயிற்சியிலேருந்து எல்லாம் எடுத்திருக்கா, அதனால் அவளையும் கடத்திட்டு இன்றைக்கி நீங்கள் உங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது அவளுக்கு வாழ் பயிற்சியெல்லாம் தெரியுமா, என்ன சொல்கிறீங்க, அப்போ இது சுலபமான காரியமாக எங்களுக்கு தெரியலையே, ரொம்ப அபாயமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றான் அந்த கூட்டத்தில் ஒருத்தன். அபாயம் இல்லைன்னா பைசா உங்களுக்கு எங்கேருந்து வருது, மூட்டை மூட்டையாக தரோம் இல்லை, அதுவும் சேர நாட்டிலேருந்து வேற உங்களுக்கு வருது, அப்போது அதில் அபாயம் இருந்தால் என்ன நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் சொல்லவும், சரி நாங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வழக்கம் போல் அந்த கோட்டையில் இருக்கிற பொந்துக்கிட்ட வந்து நில்லுங்க, நான் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுக்குறேன் அப்படின்றான். நேற்று அந்த பொண்ணுக்கிட்ட அவன் காதலன் வருவான் அது இதுன்னு சொன்னீங்க, இவளை எப்படி வர வைக்க போகிறீங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கேட்குறான். அது என்னோட மூளை சம்மந்தப்பட்ட விஷயம், நீ உடல் வேலையை மட்டும் பாரு, மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்காத, இருட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பிடுறாரு. கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் இளநங்கையோட விடுதிக்கு போகிறான். அந்த ஆள் போயிட்டு கதவை தட்டுறான். ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு அவ கேட்குறா. இளவரசர் கோட்டைக்கு திரும்பி வந்துட்டார், உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அவர் ஓய்வு எடுக்க போயிருக்கேன். ஓ அப்படியா, அவர் பத்திரமா வந்துட்டாரா அப்படின்னு இளநங்கை கேட்குறா. இதோ உங்களுக்கு ஒரு பொருளையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பூவை நிட்டுறான். அந்த பூவை கையில் வாங்கினவ, அப்பா என்ன மனோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மயங்க கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் இந்த விடுதியை விட்டு வெளியில் போய் பார்க்குறான், எல்லா ஏற்பாடும் சரியாக இருக்கான். அன்னைக்கு காவல் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது, ஏன்னா முதல் நாள் தான் இளவரசி காணாமல் போயிருக்கா அப்படின்றதுனால. அங்கே பின்னாடி இருந்த காவல் வீரர்களை, மன்னரோட விடுதிக்கு நீங்கள் கிளம்பி போயிடுங்க, அங்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இந்த பின்புறத்தை என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறான். சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே இல்லாதப்ப இளநங்கையை கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த பொந்துக்குள்ளே தரான். அந்த திருடர்கள் இளநங்கையை தூக்கிட்டு போகிறாங்க. முத்துக்குமரி காணாம போன மாதிரியே இளநங்கையும் காணாமல் போயிட்டா. வீரபாண்டியன் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி காப்பாற்ற போகிறாரு? அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.